அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் 2024 தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் மீண்டும் எந்தெந்த கட்சிகள் முன்னிலையில் உள்ளது, குறிப்பாக இந்தியா முழுவதும் யார் முன்னிலையில் உள்ளார் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஒரு மணி நிலவரப்படி திமுக கட்சியினர் 21 தொகுதியில் பெற்று முன்னிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஐஎன்சி காங்கிரஸ் 8 தொகுதியில் பெற்று முன்னிலையில் உள்ளது. முஸ்லீம் லீக் கட்சிகள் 2 தொகுதியில் பெற்று முன்னிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் அதிமுக கட்சியினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் 1 தொகுதியில் பெற்று பின்தங்கியுள்ளதாக தற்போது நிலவரப்படி அறிவிக்கப்பட்டனர். ஆனால் குறிப்பாக இந்தியா முழுவதும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பிஜேபி கட்சியினர் 238 தொகுதியில் பெற்று முன்னிலை உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். 2 தொகுதிகளில் பிஜேபி கட்சியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். மொத்தம் 240 தொகுதிகளில் மீண்டும் பிஜேபி கட்சியினர் முன்னிலை உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் ஐஎன்சி காங்கிரஸ் கட்சியினர் 94 தொகுதிகள் பெற்று பின்தங்கியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி.